இந்த மாதிரி வாடகைக்கு கூட்டி போவாங்க. கூட்டி போயிட்டு பேசுனது ஒரு ரேட்டு, ஆனால் அங்கேயும் இறங்கின பிறகு தர மாட்டாங்க. அப்போ சண்டை போட்டு தான் வரணும். ஒரு ட்ரிப்பில் அடி கூட வாங்கியிருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து நைட் ஆகி போச்சு. ஸோ சாப்பாட்டுக்கு காசு கேட்டு, காசு கேட்டதுக்கு பழைய சோறு சாப்பிட மாட்டியா, என் டிஃபன் தான் சாப்பிடுவியா அப்படின்னு நம்மளை பறிச்சு விட்டாங்க. பெரும்பாலும் ஓனர் வந்து உள்ளே விட மாட்டாங்க. டிரைவர்னா டிரைவரோட வெளியே நிப்பாட்டிக்கிதுங்க. எதாக இருந்தாலும் நம்ம வாசலில் வச்சுட்டு வந்துடுவோம். நமக்கு கொஞ்சம் அசிங்கம் தானே இது. அப்போ ரெண்டாவது சம்பளம் கேட்கும்போது எல்லா இதெல்லாம் பேசுவாங்க. நான் கேட்டேன் அதுக்குலையுமே வாங்கிட்டேன், நீ இப்போ தானே வாங்கினேன், அட்வான்ஸ் கேட்டாக்க தர மாட்டாங்க. சாப்பாட்டு காசுலாம் ஒரு ஊருக்கு அரிசி வாங்க கஷ்டம் இல்லை. நான் சொல்கிறது வந்து 90ல் அதே கோயம்புத்தூரில் வந்து நான் சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் தேங்காய் பண்ணை சாப்பிட்டு நான் வெளியில் ரோட்டுக்கு வெளியில் ஓனர் வீட்டுக்கு வெளியே படுத்து கிடந்து வேலைக்கு காலையில் வேலைக்கு போயிருக்கேன். ஓனர் வந்து நாயெல்லாம் பேசியிருக்காரு என்னைய. என்னடா நாய் வேலை செய்கிறேன், என்னைய பேசுகிற மாதிரி நாயை பேசுகிற மாதிரி என்னைய பேசுகிறேன். ஒன்றே கிடைக்கல, நம்ம வேலை ஒரு ஃபைனான்ஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் தான் டிரைவர்னு தெரியும். அப்புறம் ஃபீலிங் பண்ணாங்க ஒரு டிரைவரா அப்படின்னு சொல்லி. இப்போ எப்பவுமே இப்போ டிரைவர்னா பெரும்பாலும் கொஞ்சம் இதுதான் உங்களுக்கு அந்த மதிப்பு கிடையாது. ஏன்னா டிரைவர் எப்போ போகிறான் எப்போ வர்றான்னு தெரியாது. எத்தனை மணிக்கு வர்றான் போகிறாங்க டிரைவர் போகப்படாது. காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு மணி 11 ஆகும், 11.5 ஆகும், அதுக்கப்புறம் வருவோம். நிம்மதி வீட்டில் நிம்மதி. நான் டிரைவர் வேலை பார்க்குறவங்களுக்காக மட்டும் பேசலை. இங்கே இருக்கிற யாருமே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள மனுஷனாக நடத்துறது இல்லை.